யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பிஎல்ஐ பத்தி, ஃபர்ஸ்ட் பாலிசி பத்தி பார்க்கணும். பிஎல்ஐ பிஎல்ஐல முதல் பாலிசி ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாலிசி. ஸோ இந்த ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அதோட நேமே தெரியும், ஹோல் லைஃப். ஹோல் நம்மளோட நாமினிக்கு தான் மேக்ஸிமம் இந்த ஸ்கீம்ல வந்து பணம் கிடைக்கும், அதான் அதோட பேரே வந்து ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். நம்ம ஆல்ரெடி இதோட போனஸ் பார்த்துட்டோம், இதோட போனஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோல் லைஃப் இன்சூரன்ஸோட போனஸ் வந்து 1000 ரூபாய்க்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இன்சூர் பண்ணாங்கன்னா 76 ரூபாய், அப்படின்னா 1,07,200 ரூபாய். இதுதான் இதோட போனஸ் ரேட்டு, ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் போனஸ் ரேட்டு. இதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்துருக்கோம், சுரக்ஷா அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னொரு பேரு சுரக்ஷா அப்படிங்கிறதுலாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ பாலிசிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பிஎல்ஐல மினிமம் அமௌண்ட் எவ்வளவு, பிஎல்ஐக்கு பாத்தீங்கன்னா மினிமம் எவ்வளவு போடலாம்னா மினிமம் 20,000 ரூபாய் பாலிசி போடலாம். மினிமம் பாலிசி அமௌண்ட் கண்டிப்பா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20,000 இருக்கணும். மேக்சிமம் பாலிசி அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 லட்சம். மேக்சிமம் பாலிசி அமௌண்ட் வந்து 50 லட்சம், 20,000 மினிமம் வந்து 20,000, மேக்சிமம் 50 லட்சம். ஸோ அப்போ 20,000னா சிறப்பு 40,000 50,000 போடணும் அப்படின்னு இல்லை, மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000 ரூபீஸ் போட்டுக்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000 ரூபீஸ், மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000னா நம்ம எவ்வளவு போடலாம்னா 30,000த்துக்கு பாலிசி போடலாம், 40,000த்துக்கு பாலிசி போடலாம், அப்படி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000 எவ்வளவுன்னு போட்டுக்கலாம். ஆனா 25,000 35,000 அந்த மாதிரி பண்ண முடியாது, பட் மினிமம் பாலிசி அமௌண்ட் 20,000 இருக்கும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிஷன் ஃபார் ஆல் த 6 பாலிசிஸுக்கும் இதான் இன்வெஸ்ட்மெண்ட். மினிமம் எவ்வளவு பண்ண முடியும்னா 20,000, மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000 எவ்வளவு பண்ணலாம், மேக்ஸிமம் 50 லட்சம் பண்ணலாம். ஸோ ஒரு டைம் தான் 50 லட்சம் அப்படிலாம் இல்லை, ஒருத்தர் வந்து 10 பாலிசி வச்சிருக்காருன்னா அந்த 10 பாலிசியோட சம்மிஷோட 50 லட்சம் வரக்கூடாது. ஸோ இண்டிவிஜுவலா மட்டும் இல்லை மொத்த பாலிசியே வந்து எவ்வளவு வச்சுக்கலாம்னா 50 லட்சம் தான் வச்சுக்க முடியும் ஒருத்தங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிஷன். இப்போ நம்ம ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்ல போகலாம். ஸோ ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் யார் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட், அதோட ஏஜ் லிமிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 19 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் உள்ள யாருனாலும் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி போட முடியும். 19 வயசுல இருந்து 55 வயசுல இருக்க யாருனாலும் இந்த பாலிசியை போடலாம். இதோட போனஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த பாலிசியோட ஸ்கீமோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட கரன்சி பீரியட் எவ்வளவு இருக்கும்னா 80 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும், பாலிசி இன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு நம்ம மெச்சூரிட்டி கொடுப்போம், கிளைம் கொடுப்போம். பாலிசி இன் ஃபோர்ஸ் வந்து அப் டு 80 இயர்ஸ், 80 இயர்ஸ் ஆகுற வரைக்கும் இந்த பாலிசி ஃபோர்ஸ் கரண்ட்ஸ்ல தான் இருக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த கிளைமோ எதுனாலும் பண்ண முடியும். ஆனா ஒன்ஸ் 80 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, இன்சூரண்ட்டுக்கு பெனிஃபிட் கொடுப்பாங்க. மெச்சூரிட்டி அமௌண்ட், மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுக்கறது இன்சூரன்ஸுக்கு, இன்சூரண்ட்டுக்கு இன்சூரண்ட் கிடைக்கிறதுக்கு ஆஃப்டர் 80 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க, ஆஃப்டர் 80 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனா நம்ம வந்து இது வந்து முதல்ல சொல்லிட்டோம் ஹோலி ஃபின்ஸ்ன்றா நாமினிக்கு தான் போகும். ஸோ இந்தியாவில் இன்னைக்கு ஆவரேஜ் லைஃப் ஏஜே பார்த்தீங்கன்னா 65 தான். ஸோ 80 வருஷத்துக்கு மேலே யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நாமினிக்கு தான் போகும். ஸோ நாமினிக்கு தான் போகணும். அப்போ இவங்க எவ்வளோ வருஷம் பணம் கட்டுவாங்க சார், 19 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் வரலான்றீங்க, அப்போ 80 வயசு வரைக்கும் பணம் கட்டணுமா அப்படின்லாம் கிடையாது. பணம் வந்து எவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட இஷ்டம் தான். மெச்சூரிட்டி ஏஜ் வந்து இதை எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55, 58, 60 மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 55, 58, 60 இந்த 3 வருஷம் வரைக்கும் அவங்க கட்டலாம். இப்போ ஒருத்தர் 35 வயசுல போட்டதா அப்படின்னா 55 வயசு வரைக்கும் அவர் பணம் கட்டலாம், இல்லை 58 வயசு வரைக்கும் கட்டலாம், 60 வரைக்கும். அதோட அவருக்கு ப்ரீமியம் ஸ்டாப் ஆயிரும். பாலிசியோட பீரியட் வந்து 80 வயசு வரைக்கும் இருக்கும், 80 வயசுக்கு அப்புறமா நாமினிக்கு அவருக்கு கிடைக்கும், இன்சூரன்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நாமினிக்கு கொடுப்போம். ஒருவேளை அவர் அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கனாலும் நம்ம நாமினிக்கு தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஏஜ் லிமிட் 19 to 25, ப்ரீமியம் மெச்சூரிட்டி பேயபிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் பேயபிள் வந்து 55, 58, 60 வரைக்கும் பண்ணலாம், அவங்களுக்கு அப்புறமா அவங்க நாமினிக்கு கிடைக்கும். இதான் வந்து இதோட இதில் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரு முக்கியமான கண்டிஷனு. இதில் லோன் எடுக்கலாம். லோன் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ் வந்து லோன் எடுக்க முடியும். ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 4 இயர்ஸ் லோன் எடுக்கலாம். லோன் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 4 இயர்ஸ் சரண்டர் பண்ணும், இல்லை நான் இந்த பாலிசி வேண்டாம் நான் சரண்டர் பண்றேன் அப்படின்னா சரண்டர் பண்ணலாம். சரண்டர் பண்றதா இருந்தா ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு பண்ணலாம். ஆஃப்டர் 3 இயர்ஸ் இந்த வார்த்தை முக்கியம், கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 3 இயர்ஸ் அப்படின்னா இங்க வந்து வருஷ கணக்கில் 22 இருந்து 24 கிடையாது, 48 மந்த்ஸ். இங்கே சரண்டர் பண்றது பாத்தீங்கன்னா 36 மந்த் ப்ரீமியம் கட்டியிருக்கணும். 48 மந்த் ப்ரீமியம் கட்டியிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுல வந்து அந்த சரண்டரோ அப்புறம் இல்லைன்னா லோனோ வாங்க முடியும், இதுல வந்து பண்ண முடியும்.
இதுக்கப்புறமா ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் இருந்தாலும் இதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். தேவைப்பட்டா நம்ம கன்வெர்ட்டும் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் இல்லாம இந்த பாலிசியுமே ஒருவேளை ஹோல் லைஃபா இருக்கு, அதை கன்வெர்ட் பண்ணா பண்ணிக்கலாம். எப்போ பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர் கழிச்சுதான் பண்ண முடியும். எப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பாலிசி போட்டதுல இருந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 1 இயர், அப்படி இல்லைன்னா 59 இயர்ஸ் ஆர் த மெச்சூரிட்டி, இன்சூரன்ஸோட 59 வயசுக்கு முன்னாடி அப்ப பண்ண முடியும். ரெண்டு ரெண்டு கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இதை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். 1 இயர் ஆஃப்டர் 1 இயர் ஆஃப்டர் 1 இயர்ல கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நார்மலா கண்டுக்கலாம், இல்ல பிஃபோர் த 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், பிஃபோர் 59 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், பிஃபோர் 59 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஹோல் லைஃப் வந்து இஏவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஹோல் லைஃப் வந்து இஏவா கன்வெர்ட் பண்ணி அதுக்கான என்ன ப்ரீமியம் அந்த அமௌண்ட்டை கட்டணும். ஒருவேளை குறையா போயிருந்துச்சு அப்படின்னா அந்த இது வந்து நமக்கு மெச்சூரிட்டி தருவாங்க, இல்ல கூட இருந்தது அப்படின்னா நம்ம தான் அந்த மெச்சூரிட்டி ப்ரீமியம் பணத்தை கட்டணும். நமக்கு அந்த போனஸ் ரேட்டை போட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெச்சூரிட்டி நமக்கு, இது வந்து கன்வர்ஷன் பண்றதா இருந்தா. ஸோ ஹோல் லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் காமனா உள்ள பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான், கன்வர்ஷன் பண்ணிக்க முடியும். அது இல்லாம ஏஜ் லிமிட் வந்து 19 to 55 இயர்ஸ், மெச்சூரிட்டி வாங்குறது வந்து 55, 58, 60 நீங்க வாங்க முடியும். பாலிசி லோன் எடுக்கிறதா இருந்தா ஆஃப்டர் 4 இயர்ஸ் எடுக்கலாம், சரண்டர் பண்றதா இருந்தா 3 இயர்ஸ்ல பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது மேக்ஸிமம் இதோட ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பெஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாமினிக்கு அந்த பணம் கிடைக்கும், அதான் இதோட பெனிஃபிட். ஓகேவா? இதோட போனஸ் ரேட்டு 1,07,600 ரூபாய். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் பாலிசி பாக்குறோம். ஸோ தென் செகண்ட் பாலிசி என்னன்னு பாத்தீங்கன்னா கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். செகண்ட் பாலிசி வந்து கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஸோ கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் தான் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அப்போ பார்க்கும்போது வந்து ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து அவங்க ஆஃப்டர் 1 இயர் கழிச்சு அதை வந்து இஏவாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லைனா அந்த 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஒரு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், அந்த பாலிசி வந்து இஏவாக மாற்ற முடியும். கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா, இது வந்து ஒரு பாலிசி தான், ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ஹோல் லைஃப் பாலிசி, ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இதை வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு மட்டும் இஏவா மாற்ற முடியும். ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு இஏவா மாற்றலாம், இயர்ஸ் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, இது ஹோல் லைஃபாகவே தான் கண்டினியூ ஆகும். ஸோ எப்போ டைம் அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்ல இருந்து பிஃபோர் 6 இயர்ஸ்க்குள்ள, அந்த 1 இயர்க்குள்ள மட்டும் என்ன பண்ண முடியும், இந்த பாலிசியை கன்வெர்ட் பண்ண முடியும். 1 இயர் டைம் பீரியடு, இந்த 1 இயர்க்குள்ள இந்த பாலிசியை கன்வெர்ட் பண்ணா கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி பண்ண முடியல அப்படின்னா இட் பிகம்ஸ் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். இஃப் நாட் கன்வெர்டட் அப்படின்னா, இஃப் நாட் கன்வெர்டட் அப்படின்னா இது வந்து ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ், ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். இஃப் கன்வெர்டட் அப்படின்னு வச்சுக்கோங்க, இஃப் கன்வெர்டட் அப்படின்னா, இஃப் கன்வெர்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்டட்னா இது இஏ பாலிசி அப்படின்னா பிகம்ஸ் இஏ பாலிசி. இப்போ அப்போ வந்து ஹோல் லைஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அது கூட அதோட போனஸ் எவ்வளவு, 7,600 ரூபாய் வரும். 4 வருஷம் கழிச்சு தான் லோன் போட முடியும், 3 வருஷம் கழிச்சு தான் சாப்பிட்டு பண்ணும். இதே இஏ ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, இதோட போனஸ் எவ்வளவு வரும், 5,200 ரூபாய் வரும். லோனுக்கு வந்து இஏல வந்து லோனுக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு அப்ளை பண்ண முடியும், சரண்டரும் 3 வருஷம் கழிச்சு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட ஏஜ் லிமிட்டும் பாத்தீங்க அப்படின்னா அதே தான், 19 to 50 வயசு. இதோட ஏஜ் லிமிட் 19 to 50 வயசு. ஏன் இந்த 50 வயசு வச்சிருக்காங்கன்னா 5 வருஷம் டைம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. ஸோ ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு 55 இருக்கும். ஸோ அந்த 5 இயர்ஸ் கழிச்சு இது வந்து மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகத்துக்காக உங்களுக்கு சொல்றேன். அதை விட 5 வருஷம் நமக்கு வந்து இங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால 5 வருஷம் குறையுதுங்க. ஸோ அதோட ஏஜ் லிமிட் 19 to 55, இதோட ஏஜ் லிமிட் வந்து 19 to 50. மற்றபடி எல்லாமே சேம் கண்டிஷன் அதே தான். அங்க மாதிரியே நீங்க வந்து 5 இயர்ஸ் கழிச்சு மாத்தா, அங்க வந்து 1 இயர் கழிச்சே மாத்திரமே ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. அப்படி மாத்த முடியாம போயிடுச்சு அப்படின்னா அது வந்து எப்பனாலும் நீங்க மாத்த முடியும். ஆனா இந்த கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ்ல ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும், அது ஆஃப்டர் 5 இயர்ஸ், 6 இயர்ஸ்க்குள்ள மாத்தணும், அந்த 1 இயர்க்குள்ள மாத்தணும். அப்படி மாத்த முடியாதுன்னா இது கண்டினியூஸ் என்ன பண்ண, ஃபுல்லாவே ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் தான் மாறிடும். மாத்திட்டீங்கன்னா இஏ ஆயிரும். எதா மாறுவோ அந்த தகுந்த மாதிரி அந்த பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல அப்ளை ஆகும். இதோட இன்னொரு பேர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதோட இன்னொரு பேர் வந்து சுவிதா. சுவிதா ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் கன்வெர்டபிள் இன்னொரு பேர் சுவிதா. இப்போ போனஸ் அமௌண்ட் ஏதோ அந்த பாலிசி அதுக்கு தகுந்த மாதிரி அது கட்டுறதாகும்.
ஸோ இதோட நம்ம வந்து ரெண்டு பாலிசி போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ்ல ரெண்டு பாலிசி பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ், ரெண்டு கன்வெர்டபிள் ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ மீதி உள்ள இஏ அண்ட் ஆன்டிசிபேட்டட், அப்புறம் ஆண்டி யூஎல் சுரக்ஷா, இல்லைன்னா ஜாயிண்ட் லைஃப் இன்சூரன்ஸ், தென் சில்ட்ரன் பாலிசி, இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் போகும். ஸோ தொடர்ந்து எங்களுடைய அனைவருக்கும் நன்றி.